வணக்கம், வெல்கம் டு டர்ன் எக்ஸ்பர்ட் தமிழ். என் பேரு சங்கீதா எஸ் அபிஷேக். இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பத்தின சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோ, அதாவது ஹேஷ்டாக்ஸ். ஓகே, ஹேஷ்டாக் ஸ்ட்ராட்டஜி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு பெரிய குழப்பமாவே இருக்கு. இஷ்டத்துக்கு எக்கச்சக்க ஹேஷ்டாக்ஸ் போட்டு விட்டுடுறாங்க. அப்படியே ஒரு போஸ்டுக்கு பாத்தீங்கன்னா 30-40 ஹேஷ்டாக்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். அதுல முக்காவாசி ஹேஷ்டாக் வேஸ்ட். இது உங்க போஸ்டுக்கு ஹெல்ப் பண்றதை விட மோஸ்ட்லி வந்து அதர் சைடு, அதாவது வந்து பாதிப்புகள் ஏற்படுத்துறதுதான் ஜாஸ்தி. இன்னைக்கு கிளாஸ்க்கு போவோம். ஹேஷ்டாக் ஸ்ட்ராட்டஜி எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்றத பாப்போம். ஓகே, மொதல் வாட் ஆர் ஹேஷ்டாக்ஸ்? ஹேஷ்டாக்ஸ்னா என்ன, அதனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேஷ்டாக்ஸ் அப்படின்றது இட் இஸ் த பெஸ்ட் வே டு கெட் ஃபவுண்ட். யாராவது உங்களை சர்ச் பண்ணாங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஹேஷ்டாக் மூலமா தான் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால நீங்க ஹேஷ்டாக் வச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து ஈஸியா உங்களை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி என்னோட கான்டென்ட் இந்த பர்டிகுலர் கேட்டகரியில தான் வருது. இப்போ நான் ஒரு எக்ஸசைஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டுட்டு யோகா போசஸ் அப்படின்ற மாதிரி போட்டேன்னா என்னோட பர்டிகுலர் பிக்சரை வந்து இன்ஸ்டாகிராம்க்கு நான் என்ன சொல்றேன்னா, கேட்டகரைஸ் இந்த பர்டிகுலர் போஸ்டை யோகா போசஸ்க்கு கீழே கேட்டகரைஸ் பண்ணுங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன் இந்த போஸ்ட் மூலமா அப்படின்றத இன்ஸ்டாகிராம்க்கு நம்ம ஹேஷ்டாக்ஸ் மூலமா தான் வந்து தெரியப்படுத்துறோம். யூஸ் பண்ணலன்னா போச்சு. ஒண்ணு யூஸ் பண்ணானா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சில பேர் தான் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் என்ன அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு அதை தேடி உங்ககிட்ட வருவாங்க. மத்தபடிக்கு ஹேஷ்டாக்ஸ் மூலமா இன்ஸ்டாகிராம்ல ப்ரொஃபைல்ஸ் கண்டுபிடிச்சு வரவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. சோ ஹேஷ்டாக வந்து சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து மூணு டைப் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து வரும். ஒண்ணு வந்து டாப் சர்ச் ரிசல்ட்ஸ், இன்னொன்னு வந்து ரீசன்ட் சர்ச் ரிசல்ட், இன்னொன்னு அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த சர்ச் ரிசல்ட்ஸ் வந்து ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் கஸ்டமைஸ் ஆகிதான் வரும். இப்போ நான் இருக்கேன், இன்னொருத்தர் இருக்காரு, ரெண்டு பேரும் பக்கத்துல பக்கத்துல வச்சுட்டு ஒரே ஹேஷ்டாகை சர்ச் பண்ணாலும் எனக்கு காமிக்கிற ரிசல்ட்டும் அவருக்கு காமிக்கிற ரிசல்ட்டும் வித்தியாசமா தான் இருக்கும். ஏன்னா எனக்குன்னு சில குணநலன்கள் இருக்கு, எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்றது இன்ஸ்டாகிராமுக்கு தெரியும். ஸோ என்னோட பிஹேவியரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கு, என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கு. அதனால ஆப்வியஸ்டா ஹேஷ்டாக்ஸ் வந்து ஹேஷ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். சி ஃபார் எக்ஸாம்பிள், இங்க ஹேஷ்டாக் பாத்தீங்கன்னா சிக்கிம் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் இருக்கு. சோ அனதர் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, ஹேஷ்டாக்கு நிறைய மக்கள் வந்து ஹேஷ்டாக்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஏன் ஃபாலோ பண்றாங்க? இந்த பர்டிகுலர் ஹேஷ்டாக்ல இருந்து எனக்கு கான்டென்ட் எக்கச்சக்கமா வரவேங்க அப்படின்னு சொல்றதுக்காக. ஸோ டெய்லி அந்த ஹேஷ்டாக்ல இருக்க கான்டென்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே சிக்கிம் அட்வென்ச்சர்ஸ்னு இருக்கு. இதுல மொத்தம் எத்தனை போஸ்ட் இருக்குன்னா, இது வரைக்கும் 33,600 போஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் ரிசல்ட்ஸா இருக்கு. இது வந்து டாப் ரிசல்ட்ஸ். அதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா ரீசென்ட்னு இருக்கு. ஸோ நீங்க சர்ச் பண்ணும் போது ரீசெண்டா யாரு போஸ்ட் போட்டிருந்தாங்களோ அது வந்து ரீசன்ட் ரிசல்ட்ஸ்ல வரும். பட் மோஸ்டா மக்கள் வந்து டாப் ரிசல்ட்ல இருக்கிற அந்த ரிசல்ட்ஸ் தான் வந்து கிளிக் பண்ணி உள்ள போவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிக்கிம் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாகுக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா யோகா ஃபார் பேக் பெயின். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கோ அவங்க டெய்லி வந்து யோகா எக்ஸசைசஸ் நிறைய பேர்கிட்ட கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? நீங்க இதுக்கு முந்தின வீடியோ IGTV பத்தி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன், சர்ச் ரிசல்ட்ல IGTV ல இருந்து வர அந்த வீடியோ போஸ்ட் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்பேஸ் ஆக்கியபை பண்ணிக்கும். நீங்க இந்த யோகா ஃபார் பேக் பெயின்ல அந்த லேடி எக்ஸசைஸ் பண்றாங்கல்ல, அது வந்து இட்ஸ் எ வீடியோ. அதனாலதான் 4 இமேஜஸ் இருக்கக்கூடிய இடத்த அந்த ஒரு வீடியோவே ஆக்கியபை பண்ணிக்குது. ஸோ வீடியோ கான்டென்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஹேஷ்டாக் என்னென்ன போடணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணணும். ஸோ இந்த ரிசர்ச்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் யூஸ் பண்றது என்னன்னா வந்து ரொம்ப காம்படிட்டிவான கீவேர்ட் ஹேஷ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே யூஸ் பண்றாங்க ஹேஷ்டாக் இந்தியா, எல்லாரும் யூஸ் பண்றாங்க ஹேஷ்டாக் சென்னை, எல்லாரும் யூஸ் பண்றாங்க ஹேஷ்டாக் லவ், எல்லாரும் யூஸ் பண்றாங்க. நானும் அதே மாதிரி அந்த மாதிரியான ஹேஷ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜென்ரலா ரொம்ப காம்படிட்டிவான ஹேஷ்டாக்ஸ். இதுல நீங்க வரணும் அப்படின்னா வந்து ரொம்ப டைம் ஆகும்,
பிளஸ் ஆல்ரெடி வந்து ரொம்ப பாப்புலர் பேஜஸோட நீங்க வந்து கம்பீட் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ ஹேஷ்டாக் இந்தியானா அது என்ன வேணா இருக்கலாம், ரைட்? அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் மீனிங் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா இந்த போஸ்ட்ல என்ன சொல்ல வருது நம்மளுக்கு, ஹேஷ்டாக் இந்தியானா இந்தியன்ஸ பத்தி சொல்லுதா, இல்ல இந்தியால இருக்க மக்களை பத்தி சொல்லுதா, இந்தியால இருக்க பிளேசஸ பத்தி சொல்லுதா, ஒண்ணுமே இல்ல, இட்ஸ் ஜஸ்ட் ஹேஷ்டாக் இந்தியா. சோ இந்த மாதிரியான ரொம்ப ஜெனரிக்கான டாபிக், ஈவன் ஹேஷ்டாக் சென்னை கூட பாருங்க, கோழி குஞ்சு இருக்குங்க. சோ தி திங் இஸ் அகேன், யூனோ, என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத தெளிவா எடுத்துக்காத ஒரு ஹேஷ்டாக். ஸோ அதனால இந்த மாதிரியான ரொம்ப ப்ராடான ஹேஷ்டாக் செலக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது ரிலவெண்டா இருக்குமோ அந்த மாதிரி ஹேஷ்டாக்ஸ் செலக்ட் பண்றது தான் வந்து நல்லது, ரைட்? ஸோ சம் த்ரீ எக்ஸாம்பிள்ஸ் இங்க நம்ம பார்த்தோம், ஹேஷ்டாக் இந்தியா, ஹேஷ்டாக் சென்னை அண்ட் ஹேஷ்டாக் லவ். மூணுமே ரொம்ப ப்ராடரான ஹேஷ்டாக்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணணும்னா கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ணுங்க. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இன் ஹேஷ்டாக் ரிசர்ச் இஸ் Go and search for உங்களுக்கு எது ரிலவெண்டா இருக்குமோ அந்த ஒரு ஹேஷ்டாக் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு அதை போய் சர்ச் பண்ணி பாருங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஒரு சென்னை பிளாகர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் எடுத்திருக்கேன். ஐ ஆம் நாட் அ சென்னை பிளாகர் அண்ட் ஆல். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க பிளாகிங் பண்றீங்க சென்னையிலேருந்து, அண்ட் யூ வாண்ட் டு டேக் சென்னை பிளாகர் அஸ் அ ஹேஷ்டாக். ஸோ அந்த ஹேஷ்டாகை நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இங்க இமீடியட்டா எனக்கு ரிசல்ட்ஸ் வருது. ஸோ இந்த ரிசல்ட் நான் பார்க்கும்போது டாப் 9 போஸ்ட் வந்து பாருங்க இதுல வருது. ஸோ நீங்க மீதி இன்னும் 3 கூட வந்து அப்பியர் ஆகுது. ஸோ அபவ் த ஃபோல்ட் அப்படிம்பாங்க, எடுத்த உடனே நீங்க எந்த விதமான ஸ்க்ரோலிங்கும் பண்ணாம என்ன ரிசல்ட் வருதோ அந்த ரிசல்ட் தான் வந்து மேஜர் ரிசல்ட்ஸ். ஸோ இவங்கள மாதிரி இருக்க இந்த ரிசல்ட்டுக்குள்ள நானும் வரணும் அப்படின்றது விருப்பப்படுறேனா அப்படின்னு பாத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு ரிசல்ட் ரிலவன்சி தெரியும். ஸோ மோஸ்ட்லி இங்க இருக்கவங்க எல்லாமே ஃபுட் பிளாகர்ஸ், ஃபேஷன் பிளாகர்ஸ், அண்ட் தென் இன்னும் வெட்டிங் ரிலேட்டட் பிளாகர்ஸ், டிராவல் ரிலேட்டட் பிளாகர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதுனால ஓகே நான் இதுல ஏதாவது ஒண்ணு பண்ணேனா எனக்கு இந்த ரிசல்ட்ல வரதுக்கு விருப்பம் உண்டு அப்படின்னு இந்த ஹேஷ்டாக நீங்க ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் டீப்பரா போய் பாத்தீங்கன்னா ஃபாலோ ஹேஷ்டாக்ஸ்க்கு கீழே ரிலேட்டட் ஹேஷ்டாக் அப்படின்னு ஒண்ணு காமிக்குது. இங்க பாத்தீங்களா, ரிலேட்டட் சென்னை ஃபுட்டி, சென்னை இன்ஃபுளுசர், நம்ம சென்னை. ஸோ என்னென்னலாம் சில பேருக்கு வந்து நிறைய குழப்பங்கள் வரும், நிறைய ஹேஷ்டாக் கொண்டு வரணும். ஸோ இந்த ஹேஷ்டாக்லாம் நான் எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ரிலேட்டட் ஹேஷ்டாக்ல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு சூட்டபிளா இருக்குமா அப்படின்றத பாருங்க. இதுலயே நீங்க வந்து ஹேஷ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எக்ஸ்டர்னலா போய் ஹேஷ்டாகுக்குன்னு சில சைட்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க போய் விசிட் பண்ணி ஹேஷ்டாக் ரிசர்ச் எல்லாம் பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது. ஒன்னு செட் ஆஃப் ஹேஷ்டாக்ஸ் உங்களுக்கு ரிலேட்டடா உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அந்த ஹேஷ்டாக எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு போய் இங்க போய் சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணிட்டு அது ரிலேட்டடா என்னென்ன ஹேஷ்டாக்ஸ் இருக்கோ அதெல்லாத்தையும் எடுங்க. அதுக்கும் அதையும் வந்து ஃபர்தரா சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி உங்களுக்கு இதுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்றத பாருங்க. இது ஒரு வகையான ஹேஷ்டாக் ரிசர்ச். அடுத்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், ரைட்? ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவேன்னா நான் நிறைய ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்றேன். ஸோ இதுக்கு ரிசல்ட் வருதா இல்லையா அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஐ வுட் சே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு ஓகே இது எனக்கு ஒர்க் ஆகுது, இது எனக்கு ஒர்க் ஆகலன்னு டாக்குமெண்ட் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ இது வந்து உங்களோட போஸ்ட் இருக்கு, போஸ்ட்க்கு கீழே இன்கேஸ் நீங்க பிசினஸ் ப்ரொஃபைலா மாத்திட்டீங்கன்னா ஓகே பிசினஸ் ப்ரொஃபைல் எப்படி பண்றதுன்னா கோ பேக் டு மை வீடியோஸ், அதுல பிசினஸ் ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஒரு வீடியோ இருக்கு, ஜஸ்ட் கோ அண்ட் லுக் அட் இட் ஆஃப்டர் சீயிங் திஸ் வீடியோ. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பிசினஸ் ப்ரொஃபைலா இருந்ததுன்னா நீங்க ஒரு போட்டோ போட்டீங்கன்னா கீழே வந்து வியூ இன்சைட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த போஸ்ட் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, இந்த போஸ்ட் ரிலேட்டடான அனாலிட்டிக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்றது தெளிவா தெரியும். எத்தனை பேரை போய் ரீச் ஆயிருக்கு, எத்தனை தடவை அவங்க இதெல்லாம் பார்த்திருக்காங்க, அதெல்லாம் தவிர்த்து ஃபர்தர் டீப்பா நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட் மூலமா எவ்வளவு ஃபாலோவர்ஸ், எவ்வளவு ரீச், எவ்வளவு இம்ப்ரெஷன்ஸ், அதுக்கும் கீழே போய் பாத்தீங்கன்னா ஹேஷ்டாக் மூலமா உங்களை எத்தனை பேரு ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நீங்க அடிக்கடி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு ஓகே நான் இந்த செட் ஆஃப் ஹேஷ்டாக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் வந்து வராங்க, இந்த செட் ஆஃப் ஹேஷ்டாக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் வரது கிடையாது அப்படின்றத உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இட் திஸ் இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் ஹேஷ்டாக் ரிசர்ச். ஓகே, இப்போ ஹேஷ்டாக் ரிசர்ச் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றீங்கன்னா என்ன காம்பினேஷன் ஆஃப் ஹேஷ்டாக் என்னோட போஸ்ட்டுக்கு நான் போடுவேன் அப்படின்னா யோசிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக்கான ஹேஷ்டாக் இருக்கும், அதாவது உங்க பிராண்டுக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட பிராண்ட் வந்து ஏபிசி பிராண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து என்ன ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணலாம், ஏபிசி பிராண்ட்னு ஒரு ஹேஷ்டாக் கிரியேட் பண்ணலாம். ஏபிசி பிராண்ட் இஃப் யூ ஆர் இன் சென்னை, சே ஏபிசி பிராண்ட் சென்னை. ஆர் இஃப் யூர் டாக்கிங் அபவுட் ஏபிசி பிராண்டோட கிளையன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஏபிசி பிராண்ட்ஸ் கிளையன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு பிராண்டுக்கான ஒரு ஹேஷ்டாக நீங்க ஃபாலோ பண்ணலாம்.
கீழே பிராண்டட் ஹேஷ்டாக். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு ஸ்பெசிஃபிக் ஹேஷ்டாக். ஸ்பெசிஃபிக் ஹேஷ்டாக் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் ரிலேட்டட் டு யோர் போஸ்ட். சி ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் அ சென்னை பிளாகர், ரைட்? அண்ட் வென் யூ ஆர் ஆக்சுவலி டாக்கிங் அபவுட் ஒரு பர்டிகுலர் பிக்சர் ஒன்று போட்டிருக்கீங்க, அந்த பிக்சர்ல நீங்க உங்களோட ஃபேவரட் யூனோ ஹேர்ஸ்டைல் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பிக்சருக்கு ஸ்பெசிஃபிக்கான ஹேஷ்டாக் எது? ஹேர்ஸ்டைல் ரிலேட்டடான ஹேஷ்டாக், ரைட்? யூ கேன் ஜஸ்ட் சே பிரேடட் எவ்ரிடே ஹேர்ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணலாம். தட் பிகம்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக். நெக்ஸ்ட், ஜெனரிக் ஹேஷ்டாக் என்ன? இந்த இடத்துல ஜெனரிக் ஹேஷ்டாக் அப்படின்றது வந்து சென்னை பிளாகர் அப்படின்றது தான் ஜெனரிக் ஹேஷ்டாக். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு டைப் ஆஃப் ஹேஷ்டாக்லையும் நீங்க ஒரு அஞ்சு ஆறு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஹேஷ்டாக்கு பஞ்சமே வராது, ரைட்? யூஸ்வலி பிராண்டட் ஹேஷ்டாக்ன்றது ஒரு ரெண்டுலேருந்து மூணு தான் இருக்கும், அதனால அது நிறைய வச்சுக்காதீங்க. ஜெனரிக் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹேஷ்டாக்ஸ் மட்டும் நிறைய வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்க கம்பைன் பண்ணி மாத்தி மாத்தி போடுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எக்கச்சக்கமான ஹேஷ்டாக் கையில நிற்போம், ரைட்? ஸோ இப்போ ஹேஷ்டாக் ரிசர்ச் எப்படி பண்றது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்கலாம்னா, எவ்வளவு ஹேஷ்டாக் யூஸ் பண்றது, எந்த இடத்துல என்னோட ஹேஷ்டாக் யூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தனா, ஃபீட் போஸ்ட், அதாவது நீங்க எவ்ரிடே ஒரு போஸ்ட் மாதிரி கிரியேட் பண்றீங்கல்ல, அந்த போஸ்ட்ல நீங்க வந்து 30 வரைக்கும் ஹேஷ்டாக் உங்களால கிரியேட் பண்ண முடியும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, நான் எல்லா 30 என்னோட கேப்ஷன்ல, அதாவது அந்த போட்டோக்கு கீழே வர அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் கேப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த கேப்ஷன்ல நான் என்னோட ஹேஷ்டாக் எல்லாம் போட்டா சில சமயம் பாக்குறதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் என்ன பண்றேன்னா வந்து கமெண்ட்ஸ்ல என்னோட ஹேஷ்டாக் போடுறேன். ஸோ எந்த இடத்துல ஹேஷ்டாக் போட்டா பெட்டர், கமெண்ட்ல ஹேஷ்டாக் போட்டா பெட்டரா இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஹேஷ்டாக் போட்டா பெட்டரா அப்படின்னா, ரெண்டு சைடுமே போடுங்க, தப்பே கிடையாது. பட் ஆனா வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட கிளையன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கேப்ஷன்ல தான் வந்து ஹேஷ்டாக் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், ரைட்? ஸோ இந்த கேப்ஷன்ல ஹேஷ்டாக் யூஸ் பண்ணும் போது அப் டு 30 எல்லா போஸ்டுக்குமே 30 ஹேஷ்டாக் வரணுமா அப்படின்னா வந்து வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் யூஸ்வலா 10-15 இல்ல மேக்ஸிமம் 20 ஹேஷ்டாக் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்போ நீங்க 30 மேல ஹேஷ்டாக் போட்டீங்கன்னா அதை வந்து இன்ஸ்டாகிராம் கன்சிடரே பண்ணாது. ஸோ அதனால 30 மேல நீங்க என்ன போட்டாலும் வேஸ்ட் தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, 30 ஹேஷ்டாக் எடுத்துட்டு போய் போஸ்ட்ல போடுவாங்க, அடுத்து மீதி இருக்க ஹேஷ்டாக் எல்லாம் எடுத்துட்டு போய் கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. அப்படி போட்டாலும் உங்களுக்கு அதே ப்ராப்ளம் தான், உங்களால அதுக்கு மேல வந்து ரீச் பண்ணவே முடியாது ஹேஷ்டாக்ஸ் மூலமா. அண்ட் மோர் ஓவர், நீங்க வந்து சம்பந்தமே இல்லாம ஹேஷ்டாக் போட்டு எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும், இன்கேஸ் நான் வந்து ஹேஷ்டாக் சென்னை அப்படின்னு போட்டா எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வராங்க, நான் பாத்துட்டேன், அதனால எனக்கு நிறைய ஃபாலோஸ் போடணும்னா, அந்த ஹேஷ்டாகுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத பட்சத்துல இவங்கெல்லாம் உங்களை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்க கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸா இருக்கவே மாட்டாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஜாவ வச்சுக்குவாங்க, குவாலிட்டி இஸ் பெட்டர் தேன் குவான்டிட்டி, ரைட்? லாங் டேர்ம்ல உங்களுக்கு உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவங்க ஒரு குவாலிட்டி டைப் ஆஃப் ஃபாலோவரா இருக்கிறது தான். சும்மா ஜஸ்ட் குவான்டிட்டி வச்சு உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆல்வேஸ் திங்க் அபவுட் இட். என்னைக்குமே நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, புட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட், குவான்டிட்டி ஃபர்ஸ்டா போடாதீங்க. எல்லாரும் இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ், அத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஒரு இன்ஃப்ளூயன்சரை போய் வந்து செலக்ட் பண்ணணும்னா கூட அவங்களுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி செலக்ட் பண்ண மாட்டேன். அவங்க எந்த அளவுக்கு கண்டென்ட் சரியா போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு என்கேஜ்மெண்ட் இருக்கு, ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து ஐடியல் ஃபாலோவர்ஸ் தானா அப்படின்றத பார்த்துட்டு தான் அவங்களை போய் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அதனால ஜஸ்ட் பிகாஸ் நீங்க நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பெட்டரா பிசினஸ் நடக்கும் அப்படின்ற எதிர்பார்க்காதீங்க. சோ ஆல்வேஸ் லுக் அட் குவாலிட்டி பிஃபோர் குவான்டிட்டி, ரைட்? தென் ஸ்டோரிஸ். ஸ்டோரிஸ்ல நான் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா வந்து உங்களால வந்து ஸ்டிக்கரா யூஸ் பண்ணீங்கன்னா, அதாவது ஸ்டோரி ஒன்று போட்டுட்டு கீழே ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், ஹேஷ்டாக் ஸ்டிக்கர், அதுவா யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஹேஷ்டாக் யூஸ் பண்ணலாம். இல்ல டெக்ஸ்டா யூஸ் பண்ணீங்கன்னா வந்து நீங்க ரெண்டு ஹேஷ்டாக்ஸ், சாரி மூணு ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வந்து IGTV. IGTV நான் சொல்லியிருக்கேன், IGTV பத்தி உங்களுக்கு என்னன்னு தெரியணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க, IGTV பத்தி ஒரு வீடியோ ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ IGTVலையும் இதே மாதிரிதான் போஸ்ட் மாதிரியே 30 ஹேஷ்டாக்ஸ் நான் யூஸ் பண்ணலாம். ஆனா இங்கேயுமே நான் அதே தான் சொல்லுவேன், எக்கச்சக்கமா கண்ணாபின்னு யூஸ் பண்ணாதீங்க, டார்கெட்டடா ஃபோக்கஸ்டா ஹேஷ்டாக யூஸ் பண்ணுங்க, ரைட்? ஸோ நவ் டு சம் இட் ஆல் அப், லெட் மீ ஜஸ்ட் சே, ரொம்ப ஜெனரிக்காவும் போயிடாதீங்க, ரொம்ப நிஷாவும் போயிடாதீங்க. சி ஹேஷ்டாக் வந்து பயங்கர ஜெனரிக்கா வந்து நான் சொன்ன மாதிரி ஹேஷ்டாக் லவ், ஹேஷ்டாக் இந்தியா இந்த மாதிரியும் யூஸ் பண்ணாம ஹேஷ்டாக் ரொம்ப டூ நிஷா, அதாவது யூனோ
சென்னை பிளாகர்ஸ் இன் பேரண்டிங் அட் அடையார் அப்படின்ற மாதிரி ரொம்ப நிஷாவும் போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சர்ச் பண்றதுக்கு உங்களுக்கு ஆளே கிடையாது. நீங்க ஒருத்தர் தான் இதே மாதிரி கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ சர்ச்சுக்கு யாருமே இல்லை அப்படின்றதுனால உங்களை சர்ச் பண்ணி வரதுக்கும் ரொம்ப சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால ரொம்ப ஜெனரிக்காவோ இல்லை ரொம்ப நிஷாவோ வந்து போயிடாதீங்க. ஹேஷ்டேக் வந்து நீங்க என்ன கான்டென்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கும் ஹேஷ்டேக்கும் கொஞ்சமாவது சம்மந்தம் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட பர்சனல் பிக்சர்ஸ போட்டுட்டு ஹேஷ்டேக் நான் பயங்கரமா போட்டேன்னா நான் எனிவேஸ் வந்து ரீச் ஆயிடுவேன் அப்படின்னா சி சர்ச் பண்றவங்க நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை பிளாகர் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக் போட்டிருக்கீங்க ரைட். ஸோ இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை பிளாகர்ஸ்லாம் அந்த ஹேஷ்டேக் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்கள தேடிட்டு அவங்க கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்காக பேசுவாங்க அப்படின்றதுக்காக. சும்மா ஜென்ரலா க்ளோஸ்அப்பா மூஞ்சி வச்சு போட்டோ எடுத்திருப்பாங்க. இப்போ போட்டோ எடுத்துட்டு சென்னை பிளாகர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு பர்டிகுலர் கிளையண்ட்டுக்கு அதாவது ஃபேஷன் பிராண்டுக்காக வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சரை தேடுறேன். இந்த இன்ஃப்ளூயன்சரை தேடும் போது இவங்களோட முகம் மட்டும் இவ்வளோ பெருசா இருக்கு. ஸோ இப்போ நான் தேடும் போது வந்து ஃபேஷன் பிளாகர் அப்படின்னு தேடும் போது ஐ வுட் ஆக்சுவலி பி லுக்கிங் அட் சம்மன் ஹூஸ் லைக் வேரிங் நைஸ் க்ளோத்ஸ் அண்ட் தென் த என்டயர் பிக்சர் பார்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஸோ இந்த பிக்சரை நான் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவேன். நீங்க என்னதான் வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து காமிச்சாலும் இந்த ஹேஷ்டேகை ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் எல்லாருமே உங்களோட பிக்சரை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா உங்க நீங்க ஹேஷ்டேக்ல சர்ச்ல வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மியாயிட்டே போயிடும். அதனால ஸோ நீங்க வந்து கண்டென்ட்க்கு எந்த ஹேஷ்டேக் மேட்ச் ஆகுதோ அந்த ஹேஷ்டேகை போடுறது பெட்டர் ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஃபார் ரிசல்ட்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ நீங்க பாத்துக்கோங்க இந்த ரிசல்ட்ல நான் அப்பியர் பண்ண ஆனா எனக்கு கரெக்டா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஹேஷ்டேக் யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே என்னோட காம்படிட்டர்ஸ் எல்லாம் என்ன விட அவங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டாங்க, ஸோ அவங்களோட ஹேஷ்டேக நான் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாதீங்க. அவங்க எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட், நிறைய பேருக்கு வந்து என்னோட ஹேஷ்டேக் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றதையே எப்படி பார்க்கணுன்றது தெரியாது. நிறைய பேர் இன்சைட்ஸ்ல போய் பார்க்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க கிட்ட போய் நீங்க இது வந்து பிக் பிராண்டோ ஸ்மால் பிராண்டோ டசன்ட் மேட்டருங்க. நிறைய ஈவன் பிக் வெரி பிக் பிராண்ட்ஸே வந்து இந்த ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜில ஃபெயில் ஆகி நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால டு நாட் கம்பேர் இமீடியட்லி வித் பிக் பிராண்ட்ஸ் அபவுட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹேஷ்டேக்ஸ் ரைட். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஃபாலோவர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹேஷ்டேக் சேலஞ்ச் ஸ்ட்ராட்டஜி பெட்டரா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு அவங்க பெரிய பிராண்ட்ன்றதுனால ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தியா வந்திருக்கலாம். இன்னொன்னு அவங்க கண்டென்ட் எக்ஸ்ட்ராடினரியா இருந்திருக்கலாம், நிறைய ஷேர்ஸ் வந்திருக்கலாம். அப்புறம் இன்னொன்னு வந்து நிறைய பேர் பாட்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஃபாலோவர்ஸ் வாங்குற ஒரு பழக்கம் இருக்கு. ஸோ அதனால கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டாகிராம் பீனலைஸ் பண்ணிடும். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால அவங்களோட ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேஷ்டேக் சூப்பராக வச்சிருந்தாருன்னா எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுமா அப்படின்னா ஹேஷ்டேக்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்றது நிறுத்துங்க. உங்களோட கான்டென்ட் அதாவது உங்களோட இமேஜ் உங்களோட வீடியோ அதே மாதிரி நீங்க எதுக்காக வந்து ஃபாலோவர்ஸ் உங்களை எதுக்காக ஃபாலோ பண்ணும் அப்படின்ற அந்த வேல்யூ இது எல்லாமே வந்து பெஸ்டா வச்சிருந்தாதான் உங்களோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜி நல்லா ஒர்க் ஆகும். ஹேஷ்டேக் மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க கொண்டு வந்தாலும் ஜஸ்ட் மேக் ஷுர் தட் நீங்க கான்டென்ட்லயும் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ பெஸ்ட் கான்டென்ட் நீங்க நிறைய வேல்யூ கொடுக்க கொடுக்க உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் இன்ஸ்டாகிராம் இஸ் ஆல் அபவுட். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக் ஸ்ட்ராட்டஜியில உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இதுல நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் அதை பார்க்கறதுக்கு ஆவலா இருக்கேன். தேங்க்யூ.